हलो फ्रेंड्स वेलकम टू एग्जाम प्रेप तमिल सो इन्नैक्कु नम्म वीडियो और इंट्रस्टिंग यूपीएससी मॉक इंटरव्यू क्वेश्चन्स दा पाक्कपोरोम सो इन्द क्वेश्चन एन्न केट्टिरुक्कारना इंटरव्यूअर वंदु प्राइवेटाइजेशन अदावदु तनियार मयमाक्कल ओकेवा सो प्राइवेटाइजेशन नल्लदा केट्टदा अप्पडिंगिर क्वेश्चन इवर एप्पडि केट्टिरुक्कारना இப்போ வந்து நிறைய ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நிறைய செக்டரில் ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. முன்னாடி எதெல்லாம் அது வந்து கவர்மெண்ட் இருந்துச்சோ இப்போ நிறைய இது வந்து ப்ரைவேட்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, ரயில்வே, ஹெல்த் கேரில் கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அதிகப்படியான ப்ரைவேட்டைசேஷன் வந்து ரொம்ப நம்ம கொடுக்குற சர்வீசஸ் எல்லாம் கமர்ஷியலைஸ் ஆகுதா, ரொம்ப வந்து மக்களுக்கு வந்து கமர்ஷியலைஸாக போய் சேருதா, அது சர்வீஸாக இல்லாமல் ஒரு கமர்ஷியல் பொருளாக போய் சேருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ அதுக்கு நம்மளோட ஆஸ்பிரண்ட் என்ன சொன்னார்னா, ப்ரைவேட்டைசேஷன் வந்து நல்ல விஷயந்தான், அது வந்து ஒரு எந்த செக்டரில் இருக்கணும், எந்த அளவில் இருக்கணும் நமக்கு தெரிஞ்சு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட்டைசேஷனால் ஜாப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், நிறைய எக்ஸ்பெக்டைஸ் வந்து அதிகப்படியான எக்ஸ்பெக்டைஸை நம்ம கூட்டிகிட்டு வரலாம். அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் மட்டும் ஓன் பண்ணிச்சுன்னா அதோட எக்ஸ்பெக்டைஸ் வந்து ஓரளவு தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், அதாவது கொஞ்சம் பேர் தான் அதில் இருப்பாங்க. பட் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணும்போது நிறையா இன்புட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், நிறைய எக்ஸ்பெக்டைஸ் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரைவேட்டைசேஷன் ஓரளவுக்கு நல்ல விஷயந்தான். பட் எந்த செக்டரில் நம்ம பண்ணுறோன்னு பார்க்கணும், முக்கியமாக செக்டர் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹெல்த் செக்டர் எடுத்துகிட்டு அதை உள்ள ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறோன்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டராக போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அது வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன்னா ஹெல்த் செக்டரில் மக்களுக்கு நம்ம வந்து சேவை பண்ணுறோம். ஸோ அந்த சேவை நோக்கத்தில் வரும்போது அதை நம்ம ப்ரைவேட் பண்ணாமல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிபி மோட், ஸோ இந்த மோடில் நம்ம ஒர்க் பண்ணோன்னா கொஞ்சம் கரெக்டானதாக இருக்கும். ஸோ ப்ரைவேட்டைசேஷனுங்கிறது நல்லது தான், ஆனால் அது எந்த செக்டரில் நம்ம ஏற்படுத்துகிறோங்கிறது முக்கியம். மக்களை ரொம்ப பாதிக்காத வகையில், அதே மாதிரி டெக்னாலஜி மற்ற எல்லாத்தையுமே வளர்க்குற வகையில் ப்ரைவேட்டைசேஷன் இருந்தால் நாட்டுக்கும் நல்லாயிருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே நல்லா மக்களுக்கும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ உங்களோட கருத்து என்ன ப்ரைவேட்டைசேஷன் பற்றி அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.